ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம் நேரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெல்ஜியம் ஒர்க் விசா 2024 டைப்ஸ், அப்ளிகேஷன் ப்ராசஸ், ஜாப்ஸ். இதை பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அதாவது இந்தியால இருந்து நீங்க பெல்ஜியம் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஒர்க் விசா என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்கு, அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்ன, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பெல்ஜியம் வந்து ஃபாரின் நேஷன்ஸ்க்கு நிறைய ஒர்க் விசா ஆப்ஷன்ஸ் கொடுக்கறாங்க. அதாவது ப்ரொஃபஷனல் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்கில் இருக்கவங்களுக்கு அவங்க வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா அங்கே வந்து ஸ்கில் ஷார்டேஜஸ் இன் வேரியஸ் செக்டர்ஸில் இருக்கு. அதாவது டெக்னாலஜி, ஹெல்த் கேர், எஜுகேஷன் அண்ட் ஃபினான்ஸ், இந்த மாதிரி நிறைய செக்டர்ஸில் அவங்களுக்கு வந்து வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க. இந்த பெல்ஜியம் ஒர்க் விசா அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பெர்மிட். இந்த பெர்மிட் வந்து என்ன அப்படின்னா ஃபாரின் நேஷன்ஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்தியால இருந்து பெல்ஜியம் போய் ஒர்க் பண்ணணும் பிளஸ் அங்க போய் வாழணும் அப்படின்னா இந்த பெல்ஜியம் ஒர்க் விசா உங்களுக்கு தேவை. இந்த விசா வந்து யூரோப்பியன் யூனியன் இல்லைன்னா யூரோப்பியன் எக்கனாமிக் ஏரியா ஆர் சுவிட்சர்லாண்ட்ல தவிர வேற நாட்டில இருந்து வரவங்களுக்கு கண்டிப்பா தேவை. அவுட்சைட் ஆஃப் த யூரோப்பியன் யூனியனுக்கு இந்த பெல்ஜியம் ஒர்க் விசா கண்டிப்பா தேவை. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பெல்ஜியம் ஒர்க் விசாவோட டைப்ஸ் பத்தி ஒன் பை ஒன்னா பாக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஒர்க் பெர்மிட் டைப் ஏ. இந்த ஒர்க் பெர்மிட் இருந்தது அப்படின்னா நீங்க பெல்ஜியம் எம்ப்ளாயர் கிட்ட இன்டெஃபினிட் ஒர்க் பண்ணலாம். செகண்ட் பார்க்க போறது வந்து ஒர்க் பெர்மிட் டைப் பி. ஸோ அதாவது பெல்ஜியன்ஸ் இல்லைனா யூரோப்பியன் யூனியன்ஸால அந்த எம்ப்ளாய்மெண்ட் ரோல் ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்படின்னா வேற நாட்டில் இருக்கவங்கள அவங்க வேலைக்கு எடுத்துப்பாங்க. அதாவது ஒர்க் பெர்மிட் டைப் பி யூஸ் பண்ணி இந்தியால இருந்து நீங்க அங்க போய் ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு வந்து 12 months வரைக்கும் இந்த ஒர்க் பெர்மிட் வேலிடா இருக்கும். அது கூடவே நீங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். தேர்ட் பார்க்க போறது வந்து ஒர்க் பெர்மிட் டைப் சி. ஸோ ஃபார் சர்டைன் ஓவர்சீஸ் எம்ப்ளாயர்ஸ் எம்ப்ளாயீஸ் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கள மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த விசா வந்து 12 months வரைக்கும் வேலிட். ஃபோர்த் பார்க்க போறது யூரோப்பியன் ப்ளூ கார்ட், ஹைலி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கு வந்து இந்த யூரோப்பியன் ப்ளூ கார்ட் கொடுப்பாங்க. அவங்கள வந்து 3 months ஆஃப் ஒர்க் மட்டும்தான் அங்க போய் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பார்க்க போறது ப்ரொஃபஷனல் கார்ட், அதாவது செல்ஃப் எம்ப்ளாய்டு ஸ்பெஷலிஸ்ட் ஒர்க்கிங் இன் பெல்ஜியம் அப்படின்னா 1 to 5 years வரைக்கும் இந்த ப்ரொஃபஷனல் கார்டு இஷ்யூ பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம எலிஜிபிலிட்டி கிரைடீரியா பத்தி பாக்கலாம். அதாவது என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைடீரியா இருந்தா நீங்க விசா அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து நான் யூரோப்பியன் யூனியன் இல்லைன்னா EFTA நேஷன்ஸ் வந்து மஸ்ட் செக்யூர் எம்ப்ளாய்மெண்ட் இன் பெல்ஜியம். வேலை கிடைச்சா மட்டும்தான் நீங்க விசா அப்ளை பண்ண முடியும். செகண்ட் வந்து என்ன அப்படின்னா டைப் பி ஒர்க் பெர்மிட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கான ஆஃபர்ட் சேலரி வந்து மஸ்ட் பி அபவ் த ஆவரேஜ் கன்சிடரிங் நெட் சேலரி போனஸ் அண்ட் அலவன்ஸ். இதெல்லாமே அபவ் த ஆவரேஜா இருக்கணும். இப்ப நம்ம பார்க்க போறது வந்து யாரெல்லாம் பெல்ஜியம் ஒர்க் விசாக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத பத்தி. ஃபர்ஸ்ட் வந்து யார் அப்படின்னா ஃபாரின் நேஷன்ஸ் அவுட் சைட் யூரோப்பியன் யூனியன் EEA ஆர் சுவிட்சர்லாந்து. செகண்ட் வந்து ஹைலி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ், ஸ்பெஷலைஸ்டு டெக்னீஷியன்ஸ், ப்ரொஃபஷனல் அத்லெட்ஸ், ஆர்டிஸ்ட், போஸ்ட் டாக்டரல் ரிசர்ச்சர்ஸ், ட்ரைனீஸ், ரிலீஜியஸ் மினிஸ்டர்ஸ் அண்ட் ஜேர்னலிஸ்ட், இந்த மாதிரி இருக்கவங்க டைப்பிக்கல் அப்ளிகண்ட். இவங்க எல்லாமே அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து நம்ம பார்க்க போறது பெல்ஜியம் ஒர்க் விசா அப்ளை பண்றதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத பத்தி ஒன் பை ஒன்னா பாக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்போர்ட், உங்ககிட்ட வேலிட் பாஸ்போர்ட் இருக்கணும். உங்களோட பாஸ்போர்ட் வந்து அட்லீஸ்ட் 6 months வேலிடிட்டி பியாண்ட் த ஸ்டே. செகண்ட் வந்து ஒர்க் பெர்மிட். ஸோ நீங்க ஒர்க் விசா அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து பெல்ஜியம்ல எம்ப்ளாய்டா இருக்கணும். இந்த ஒர்க் பெர்மிட் இருந்தா மட்டும்தான் நீங்க பெல்ஜியம்ல போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு அங்க வாழ்ந்துட்டு ஒர்க் பண்ண முடியும். தேர்ட் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ். பெல்ஜியம் ஒர்க் விசா அப்ளை பண்ணணும் அப்படின்னாலே கண்டிப்பா நீங்க வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் வாங்கியிருக்கணும். அதாவது ஆஸ் எ ஃபாரின் ஒர்க்கர் இன் த கண்ட்ரி அப்படின்ற மாதிரி நீங்க வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கியிருக்கணும். நெக்ஸ்ட் ஃபோர்த் வந்து மெடிக்கல் சர்டிபிகேட். ஸோ உங்ககிட்ட மெடிக்கல் சர்டிபிகேட் கண்டிப்பா இருக்கணும். அதாவது உங்ககிட்ட எந்த ஹெல்த் இஷ்யூவும் இல்லை அப்படின்றத காட்டுறதுக்கு. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் வந்து என்ன அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் அகாமடேஷன்.
நீங்க வந்து பெல்ஜியம்ல போய் எங்க ஸ்டே பண்ண போறீங்க அப்படின்றத காட்டுறதுக்கு இந்த ப்ரூஃப் ஆஃப் அகாமடேஷன் இருக்கணும். நெக்ஸ்ட் 6th வந்து ப்ரூஃப் ஆஃப் ஃபினான்ஷியல் மீன்ஸ். நீங்க வந்து பெல்ஜியம்ல போயிட்டு அங்க ஸ்டே பண்ணி என்னால வாழ முடியும் அப்படின்றத காட்டுறதுக்கு என்கிட்ட ஃபினான்சியலா நான் வந்து ஸ்டெபிலிட்டியா இருக்கேன் அப்படின்றத காட்டுறதுக்கு இந்த ஃபினான்ஷியல் மீன்ஸ். நெக்ஸ்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து என்ன அப்படின்னா ப்ரூஃப் தட் யூ டு நாட் ஹோல்ட் எனி கிரிமினல் ரெக்கார்ட். உங்க மேல போலீஸ் ஸ்டேஷன்ல எந்த கிரிமினல் ரெக்கார்டும் இல்ல அப்படின்றத காட்டுறதுக்கான ப்ரூஃப் இருக்கணும். இப்ப வந்து நம்ம பார்க்க போறது ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ளிகேஷன் ப்ராசஸ், அதாவது பெல்ஜியம் ஒர்க் விசா எங்க எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பத்தி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா ஃபைண்ட் எ ஜாப் இன் பெல்ஜியம். ஸோ நீங்க வந்து கண்டிப்பா ஜாப் வாங்கி இருக்கணும். நிறைய ஆன்லைன் ஜாப் போர்ட்டல்ஸ் எல்லாமே இருக்கு, தேடி பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து ஜாப் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்க எம்ப்ளாயர் கிட்ட இருந்து கண்டிப்பா நீங்க வந்து ஒர்க் கான்ட்ராக்ட் வாங்கியிருக்கணும். பெல்ஜியம் எம்ப்ளாயர் கிட்ட இருந்து ஒர்க் கான்ட்ராக்ட் வாங்கினதுக்கு அப்புறமா தான் நீங்க ஒர்க் பர்மிட் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் வந்து அப்ளை ஃபார் த ஒர்க் பர்மிட். நீங்க வந்து ஒர்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒர்க் பர்மிட் அப்ளை பண்ணணும். ஸோ ஒர்க் பர்மிட்டை நீங்க வந்து பர்சனலா பெல்ஜியம் எம்பசி இல்லைனா கான்சுலேட், உங்களோட ஹோம் கண்ட்ரில இருக்க கான்சுலேட்ல தெரிஞ்சா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட எம்ப்ளாயர் வந்து உங்களோட பிஹாஃபா இருந்து லோக்கல் ரெசிடென்ஸ் அத்தாரிட்டி கிட்ட அவங்க அப்ளை பண்ணுவாங்க. மோஸ்ட்லி எல்லா கேசஸ்லுமே எம்ப்ளாயர் உங்களுக்கு யார் வேலை கொடுக்கறாங்களோ அவங்க தான் ஒர்க் பர்மிட் உங்களோட பிஹாஃபா இருந்து அப்ளை பண்ணி உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் 3rd ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா அப்ளை ஃபார் த ஒர்க் விசா. இந்த பெல்ஜியம் ஒர்க் விசாவை டைப் டி லாங் ஸ்டே விசா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்க அப்ளை பண்ணணும். ஒர்க் பர்மிட் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒர்க் விசாக்கு அப்ளை பண்ணணும். ஒர்க் பர்மிட் வந்து என்ன அப்படின்னா நீங்க பெல்ஜியம்குள்ள போயிட்டு வாழ்ந்து பிளஸ் ஒர்க் பண்றதுக்கு. பட் இந்த ஒர்க் விசா அப்படின்னு சொல்ற டி விசா எதுக்கு அப்படின்னா நீங்க பெல்ஜியம்குள்ள என்டர் ஆகணும் அப்படின்னாலே இந்த லாங் ஸ்டே விசாவை நீங்க கண்டிப்பா எடுக்கணும். அதாவது ஒர்க் பர்மிட் எம்ப்ளாயர் வாங்கி கொடுப்பாங்க, ஒர்க் விசாவை நீங்க தான் அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் 4th ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா டிராவல் டு பெல்ஜியம். ஒன்ஸ் உங்களுக்கு ஜாப் கிடைச்சிருச்சு, அது கூடவே ஒர்க் பர்மிட் அண்ட் ஒர்க் விசா வந்துருச்சு அப்படின்னா நீங்க பெல்ஜியம் போயிட்டு அங்க இருக்க லோக்கல் டவுன் ஹாலுக்கு போகணும். எதுக்காக அப்படின்னா அங்க போய் நீங்க ஒர்க் அண்ட் ரெசிடென்ஸ் பர்மிட் வாங்கணும். லோக்கல் முனிசிபல் ஆபீஸ் அப்படின்னு சொல்ற இங்க போயிட்டு நீங்க வந்து ரெசிடென்ஸ் கார்டுக்கு அப்ளை பண்ணணும். இதுக்கப்புறம் நீங்க பெல்ஜியம்ல 4 to 5 years வரைக்கும் வாழ்ந்துட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெல்ஜியம்ல பெர்மனண்டா வாழ்றதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பெல்ஜியம் ஒர்க் விசா ப்ராசஸிங் டைம் வந்து எவ்வளவு ஆகும் அப்படின்னா 8 to 10 weeks வரைக்கும் மேக்சிமம் ஆகும். பட் உங்களோட கம்பெனியை பொறுத்து அவங்க வந்து உங்களுக்கு எப்போ அப்ளை பண்றாங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து ஒர்க் விசா வரதுக்கான டைம் ஆகும். இந்த பெல்ஜியம் ஒர்க் விசா அப்ளை பண்றதுக்கான காஸ்ட் வந்து எவ்வளவு ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் விசா காஸ்ட் வந்து 180 euro ஆகும். இந்த ஃபீஸ் வந்து லாங் ஸ்டே விசாக்கும் எல்லாத்துக்குமே இன்க்ளூட் ஆனதுதான், 180 euro. இந்த வீடியோல நம்ம பெல்ஜியம் ஒர்க் விசா டைப்ஸ், அப்ளிகேஷன் ப்ராசஸ், அது மட்டும் இல்லாம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, நெக்ஸ்ட் வந்து நீங்க ஒர்க் விசா அப்ளை பண்றதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி எல்லாம் இருக்கு, யாரு வந்து ஒர்க் விசாக்கு அப்ளை பண்ண முடியும், அது மட்டும் இல்லாம அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்துருப்போம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி நம் நேரம் யூடியூப் சேனல்ல இருக்கு, பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க. அதாவது வேற நாட்டுக்கு போய் சுத்தி பாக்குறதுக்கு டூரிஸ்ட் விசா எப்படி அப்ளை பண்றது, அங்க போய் படிக்கிறதுக்கு ஒர்க் பண்றதுக்கு ஸ்டூடெண்ட் விசா ஒர்க் விசாலாம் எங்க எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பத்தி டீட்டெயிலான வீடியோஸ் நம் நேரம் யூடியூப் சேனல்ல போய் போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்கள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு ஏதாவது குவரிஸ் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.